இங்கிலாந்துக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியிலிருந்து இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா விலகுவதா அறிவிப்பு வெளியாகியிருக்கு. கடந்த சனிக்கிழமை தான் ரோஹித் சர்மாவுக்கு கொரோனா தொற்று உறுதியானது. இதனால ரோஹித் சர்மா 3 நாட்கள் ஹோட்டல்ல தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாரு. இதனால வார்ம் அப் மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ்லயும் கூட ரோஹித் சர்மா பங்கேற்கல. அவருக்கு பதிலா KS பரத் தான் தொடக்க வீரராக களமிறங்கினாரு. இந்த நிலையில தான் ரோஹித் சர்மாவுக்கு 3 நாட்களுக்கு பிறகு திரும்பவும் RT-PCR சோதனை நடந்திருக்கு. இந்த சோதனையிலும் ரோஹித் சர்மாவுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறது உறுதியாகியிருக்கு. இதனையடுத்துதான் ரோஹித் சர்மா 5வது டெஸ்ட்ல விலகுவதா PTI நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்காங்க. இது இந்திய அணிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுது. ரோஹித் சர்மா விலகிய நிலையில வேகப்பந்து வீச்சாளர் ஜாஸ்பர் பும்ரா தான் இந்திய அணியின் கேப்டனா நியமிக்கப்பட்டிருக்காரு. இதனையடுத்து 35 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய டெஸ்ட் அணிக்கு வேகப்பந்து வீச்சாளர் ஒருவர் கேப்டனா நியமிக்கப்பட்டிருக்காரு. நடப்பாண்டுல மட்டும் இந்திய அணிக்கு பும்ரா 6வது கேப்டனா இருக்க போறாரு. ரோஹித் சர்மா வெளியேறி இருக்க இந்த நேரத்தில் தொடக்க வீரரா புஜாரா களமிறக்கப்படுவாரு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. புஜாரா ஸ்லாட்ல மிடில் ஆர்டர்ல அனுமா விகாரி இல்லனா ஸ்ரேயாஸ் அய்யர் களமிறக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்க. இந்திய அணியின் கேப்டனா வேகப்பந்து வீச்சாளர் ஜாஸ்பர் பும்ரா நியமிக்கப்பட்டிருக்கிறத பத்தி உங்களோட கருத்துக்களை